ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கிலாந்துல இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ச் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஸோ மழை காரணமாக ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் கிரிக்கெட் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது பலருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதனை தொடர்ந்து அடுத்தடுத்து தான் இந்தியா எப்போ ப்ளே பண்ணும், அடுத்தடுத்து ஐபிஎல் எப்போ நடக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தோனியோட அடுத்தடுத்த அப்டேட் என்ன, முக்கியமாக ஒரு ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி பழைய வதந்திகள் இப்போவும் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதனை தொடர்ந்து ஐபிஎல் நியூசிலாந்து நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரியான அறிக்கைகளும் வந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன, அது என்ன நடக்கப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல ஐபிஎல் நியூஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஐபிஎல் நியூசிலாந்து நடக்கப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது நியூசிலாந்தில் கொரோனா வைரஸ் ஜீரோ கேசஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நியூசிலாந்தில் ஐபிஎல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வதந்திகள் போன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து நியூசிலாந்து தரப்பில் கேட்டபோது அங்கே அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஐபிஎல் ஹாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ எதுவும் திங்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு வதந்தி மட்டும் இல்லாமல் அதற்கான சான்சஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அஃபிஷியலான சோர்ஸில் சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே ஸ்ரீலங்கா அதனை தொடர்ந்து யூஏஇ ரெண்டு நாடும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்தியாவில் நடத்த முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு நாட்டில் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நியூசிலாண்டும் வருதா அப்படின்னு கேட்டால், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஏஇ இல்லை ஸ்ரீலங்காவில் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு காஸ்ட்டில் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ இதே நியூசிலாண்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ எல்லா பிளேயரையும் கொண்டு வந்து அப்புறம் கரன்சி சேஞ்சஸ் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் காரணத்தினால நியூசிலாண்டில் நடத்த போகிறது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இலங்கை இல்லை யூஏல நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்களுக்கு மேட்ச் நடத்துகிற காஸ்ட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே யூஏயில் ஒரு வாட்டி மேட்ச் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவிலும் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முயற்சியுமே பிசிசி எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. அப்படி முடியவே முடியாது அப்படின்றபோது கண்டிப்பாக யூஏஇ இல்லை ஸ்ரீலங்கா நடத்துறதுக்கான முடிவுகளில் அவங்க எடுப்பாங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த 2020 முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஐபிஎல் நடத்தியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கங்குலி மற்றும் பிசிசிஐ தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதனை தொடர்ந்து தோனியை பற்றின அப்டேட் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம தோனியோட பர்த்டே ஒரு வேறு லெவல் செலிப்ரேஷனில் போச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் பல ஒரு பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்விட்டரில் ட்வீட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அதனை தொடர்ந்து தோனி T20 வேர்ல்ட் கப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஐபிஎல்ல ப்ளே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு வந்து அப்புறம் ஐபிஎல் T20 வேர்ல்ட் கப்பில் கப் அடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நடக்கலை இந்த ஒரு கோவிட் பிரச்சனைனால, எல்லாமே ரொம்பவும் தள்ளி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில புகைப்படங்கள் நம்ம தோனியோடது வெளியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தோனி லாக்டவுனில் பெருசாக ஷேவ் பண்ணாமல் முடிவெட்டாமல் இருந்திருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தோனி அவ்வளோதான் இனிமேல் கிரிக்கெட்டே விட்டார், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிறார் இப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத வதந்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போயும் பல பேர் தோனியோட கேரியர் முடிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பலரும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தோனியோட மேனேஜர் இப்போ அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட தோனியே சொன்ன மாதிரி அப்படின்னே சொல்லலாம். தோனியோட மேனேஜர் திவாகர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தோனியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஒரு விஷயம் நடக்க போதோ அப்படின்றத அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ரிட்டைர்மெண்ட் அப்படின்றத ஒன்றை பற்றி அவர் நினச்சி கூட பார்க்கல, அது அவரோட டைரியிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனை தொடர்ந்து அவர் ஐபிஎல் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவும் கடினமாக உழைச்சிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் சென்னைக்கு ஒரு மாதம் முன்னாடியே வந்து அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட எல்லா எஃபோர்ட்டையும் போட்டார். ஸோ எந்தளவுக்கு ஒரு கிரிக்கெட் மேலே ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிசிசிஐ உறுதியாக இருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல் நடத்தியே ஆகணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதனால் யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக தோனி சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணுவார் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. தோனியோட ஃபிட்னஸை பற்றியும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அவரோட ஃபார்ம் ஹவுஸில் ரொம்பவும் கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடியை ஃபிட் அண்ட் ரைட்டாக தான் வச்சுருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே பல ஹேட்டர்ஸுக்கு ஒரு சரியான பதிலடியாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த ஒரு சிச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தோனி ஃபீல்டில் இறங்கி ப்ளே பண்ணுவார் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக சுரேஷ் ரெய்னா, பியூஷ் சாவ்லா, அது மட்டும் இல்லாமல் தோனி இவங்க எல்லாருமே ஃபிட்னஸில் ஒரு வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபீல்டில் இறங்கி ப்ளே பண்ணும்போது அவங்களோட பவர் என்னன்றதை இந்த உலகமே பார்க்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஸோ தோனி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தேவையில்லை. ஸோ தோனி எல்லா இடத்துலையும் ரெடியாக இருக்கார். ஸோ பிரச்சனை நார்மலாகி இல்லை பிசிசிஐ ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஐபிஎல் எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்து தான் தோனியோட
பல வருதனமான பிளேயை நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி காத்துருங்க, நீங்கள் தோனியோட ஒரேக்காக இவ்வளோ அவ்வளோ காத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கிரிக்கெட் இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனை தொடர்ந்து எந்தெந்த மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஐபிஎல் எப்போ நடத்தினா நல்லாயிருக்கும், எங்கே நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கல நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.